பியூரா ஆட்டி தான் கொடுக்குறோம். நம்ம கஸ்டமருக்கு முன்னாடியே இது கடை இது இதையே தான் ஆட்டி தான் கொடுக்குறோம். அவங்க நேரடியாக வந்து பார்த்தே வாங்கிக்கலாம். எண்ணெய் ஆயில் இந்த கலர்ல தான் இருக்குமா? நயம் கடலர்னா இப்படி தான் இருக்கும். ஓ, நல்ல ஸ்மெல் வருது. அதனால நாங்கள் கருப்பட்டி போடுவோம். கருப்பட்டி உடம்புக்கு நல்லது. நாட்டு கடலில் நல்லா டேஸ்ட் வரும். ஆயில் கண்டென்ட் கம்மியாக வரும். பாருங்கள் இப்பயே எவ்வளோ மணக்குது. அந்த காலத்தில் செக்கு மரச்செக்குகள் தான் எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. இது நல்லெண்ணெய், இது கடலை எண்ணெய், இது தேங்காய் எண்ணெய், இது பசு நெய். இது நாங்கள் யூஸ் பண்ணுற கருப்பட்டி நல்லா யூஸ் பண்ணுறதில்ல, பானி யூஸ் பண்ணுறதில்ல, பியூர் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா போரூர் லட்சுமி நகரில் இருக்கிற சிவாஸ் மரச்செக்கு எண்ணெய் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக உங்களுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு செக்கில் ஆட்டி தராங்க, ஒரிஜினலாக ஆட்டி தராங்க. அது எப்படி பண்ணி தராங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கடையோட நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன். அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் நம்ம செக்கு எண்ணெய் யூஸ் பண்றதுனால என்ன யூசஸ் நம்மளுக்கு கிடைக்குது எல்லாமே அவங்கள்ட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆட்டுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போலாம். இங்கே பாருங்கள், நாட்டு வேர்க்கடலை. நாட்டு வேர்க்கடலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கழுவு கடலை யூஸ் பண்ணுறது இல்லை. சுத்தமான நாட்டு வேர்க்கடலை, நம்பர் ஒன் குவாலிட்டி. இதுதான் எண்ணெய்க்கு உள்ள கடலை, நாட்டு கடலை. வாங்க, நம்ம செக்கில் போட்டு இப்போ ஆயில் எடுக்கலாம். செக்கு ஒரு முறை செக் ஆட்டினா க்ளீனாக வச்சுட்டு தான் மறுபடியும் போடணும். வாங்க இப்போ போடலாம் கடலை. இது எவ்வளோ நேரத்தில் எண்ணெய் ஆகும்? ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்தில் எண்ணெய் ஆகும். கடலை மட்டும் போட்டால் போதும், இது கூட தண்ணி சேர்க்கணும், வேறு எதுவும் போடணும். இப்போ அரைஞ்சிக்கிறது பாதி, இன்னும் கொஞ்சம் நேரம் அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டால் போதும். இது கூட இப்போ என்ன ஆட் பண்ணுவீங்க கடலையோட? தண்ணி மட்டும் தான் மேடம், வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். எள்ளுக்கு வெள்ளம் கூட கருப்பட்டி தான். கடலெண்ணெய்க்கு வெறும் கடலை தண்ணி போட்டோம். எதுக்கு எள்ளுக்கு வெள்ளம் சேர்ப்பீங்க? அது கசப்பு தன்மை உள்ள, அது குறைக்கிறதுக்காக. இப்போ சிட்டிக்குள்ளே நிறைய செக்காயில் இருக்குது, இதில் பியூரான செக்காயில்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்கள்? மேடம், செக்குலேயே நிறைய பேர் இதை ஆட்டி கொடுக்கறது இல்லாமல் வாங்கி விற்கிறாங்க. ஓ, அது மாதிரி பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தரலாம், குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். மிக்சிங் கூட பண்ணலாம் அவங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை, பியூராக ஆட்டி தான் கொடுக்குறோம். நம்ம கஸ்டமருக்கு முன்னாடியே இது கடை இது இதையே தான் ஆட்டி தான் கொடுக்குறோம். அவங்க நேரடியாக வந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அந்த எண்ணெய். இப்போ கடலை எண்ணெய் வந்து ரீஃபைன் பண்ணணுமா? ரீஃபைன்லாம் பண்ண தேவையில்லை மேடம். கடலை எண்ணெயை ஆட்டி சூரிய ஒளியில் வச்சாலுமே போதும், அது செடிமெண்ட் ஆகிடும். அதில் கீழே சூரிய ஒளி அந்த அந்த இது பட்டாமே போதும், எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிடும். நீங்கள் ரீஃபைன் பண்ண அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதுமா? ஒரு கப் தண்ணி ஊற்றினா போதும் மேடம், அதிகமாக ஊற்றல. ஒரு கப்பு இல்லை ஒன்றரை கப்பு. இது நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது ஒரு 7 வருஷமாக பண்ணியிருக்கேன் மேடம். நம்ம போரூரில் பாரம்பரியமாக நம்ம மரச்செக்கு. பாரம்பரியமாக நீங்கள் எண்ணெய் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க? எண்ணெய் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். சரி, இந்த எண்ணெய் வந்து எவ்வளோ நாளைக்கு கெட்டு போகாது? நம்ம இப்போ வாங்கி வீட்டில் வைக்கிறோம், உங்கள்கிட்டருந்து வாங்கி எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்? ஒரு 6 மந்த் இல்லை 7 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுவோம். கெட்டு போகாது. இப்போ சில்வர் பாத்திரத்தில் வைக்கணும். ஆ, பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைக்கக்கூடாது, கண்ணாடி பாட்டிலில் கூட வைக்கலாம். சரி, இந்த கடலெண்ணெயோட யூசஸ் என்னது, பயன்கள் இதனால என்ன பயன் நம்ம இந்த கடலெண்ணெயை யூஸ் பண்ணால்? ஹார்ட் பேஷண்ட் யூஸ் பண்ணலாம், பிபி கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது உடம்புக்கு. எந்த நோயும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு கடலெண்ணெய். இது வந்து சமையலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா? நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த காலத்தில் செக்கு மரச்செக்குகள் தான் எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. இப்போ தான் பாக்கெட் எண்ணெய் நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ தெரிஞ்சு எல்லாம் இதுக்கு திரும்புகிறாங்க. செக்கு எண்ணெயில் தான் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இல்லை? ஆமாம், செக்கு எண்ணெய் தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆயில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ
இப்போ வேற என்ன ஆயில்லாம் நீங்க இதில் ஆட்டுறீங்க? நம்ம நல்லெண்ணெய், தேங்காய் கடலெண்ணெய் எல்லாமே இங்கே ஆட்டுறது தான். நெய் இருக்கு, நெய்யும் நம்ம இங்கே காய்ச்சறது, நம்ம இப்போ ஓன் ப்ராடக்ட் தான் நெய். இதில் தான் நல்லா நாட்டுவோம். இப்போ எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நல்லாவே ஆயில் ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆயிலாக எடுத்துடலாம். சரி, கடலையில் வந்து குவாலிட்டி இருக்குதா? குவாலிட்டி இருக்கு. நாட்டு கடலையில் இதுக்கு ஆயில் கண்டென்ட் கம்மியாக வரும். குஜராத், ராஜஸ்தான் அந்த மாதிரி கடலில் ஆயில் கண்டென்ட் நிறைய வரும். ஆனால் அதில் சத்து இருக்காது, உயிர் சத்து இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. டேஸ்ட் நாட்டு கடலில் நல்லா டேஸ்ட் வரும், ஆயில் கண்டென்ட் கம்மியாக வரும். பாருங்கள் இப்பயே எவ்வளோ மணக்குது, நல்லா வாட வரும். உங்கள்கிட்ட 1 லிட்டர் கடலெண்ணெய் என்ன விலை? 1 லிட்டர் கடலெண்ணெய் 280. மற்ற கடையை விட ரேட் அதிகமாக தான் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளவு அதிகம் வைக்கிறீங்க? 50 ருபீஸ் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரிஜினலாக பண்ணுறோம், அதனால எங்களுக்கு இந்த ரேட்டு விற்றது தான் எங்களுக்கு கட்ட முடியும். கடலையும் நாட்டு கடலை தான். சில பேர் குஜராத் கடலை யூஸ் பண்ணுவாங்க, அது விலை கம்மியாக கொடுப்பாங்க. நம்ம நாட்டு கடலை மட்டும்தான் ரேட் அதிகம், அதனால நாட்டு கடலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், விலை ஜாஸ்தியாக தான் விற்போம். குவாலிட்டியில் எந்த ஒரு இதுவும் இல்லை, குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு கடலை யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்குமா உங்களுக்கு? ஆமாம், டேஸ்ட் அதிகம், சத்தம் கூட நாட்டு கடலை. எள்ளு எப்படி அரைக்கிறீங்க? நல்லெண்ணெய், எள்ளு பிளஸ் கருப்பட்டி போட்டு அரைக்கணும். ஓ, நீங்கள் வெள்ளம் சேர்க்க மாட்டீங்களா? எல்லாம் பானி அதெல்லாம் சேர்க்கணும், கருப்பட்டி மட்டும்தான். பனை வெள்ளம் தான் நம்ம சேர்ப்போம். ஏன் பனை வெள்ளம் சேர்க்கணும்? எள்ளில் கசப்பு தன்மைகள் இருக்கு, அது இனிப்பு போடணும். வெள்ளம், கருப்பட்டி அந்த மாதிரி போடணும். அதனால் நாங்கள் கருப்பட்டி போடுவோம். கருப்பட்டி உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள், கருப்பட்டி தான் நாங்கள் போடுவோம். சில பேர் வெள்ளம் போடுவாங்க, ஆனால் நாங்கள் கருப்பட்டி மட்டும்தான் போடுவோம். கருப்பட்டி உடம்புக்கு நல்லது. இப்போ முடிஞ்சிருச்சு, நல்லா ஆயில் வந்துருச்சு. இப்போ ஆயில் எடுக்கலாம் வாங்க. இப்போ ஆயில் தந்து இப்போ பாத்திரத்தில் குடிக்க போகிறோம். ஆயில் இந்த கலரில் தான் இருக்குமா? நயம் கடலைன்னா இப்படி தான் இருக்கும். ஓ, நல்ல ஸ்மெல் வருது. பியூராக ஒன்லி கடலையில் மட்டும் பண்ணியிருக்கீங்கல்ல? பியூராக கடலில் தான் பண்ணுறது, நாட்டு கடலில் தான் பண்ணுறது. இப்போ உங்கள் கடையில் என்னென்ன எண்ணெயெல்லாம் நீங்கள் ஆட்டி தரீங்க? கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே எல்லாமே இருக்குது. நாட்டு சக்கரை இருக்குது, கருப்பட்டி சேல்ஸ் இருக்குது, நெய் இருக்குது. இதெல்லாம் இந்த கடையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, எண்ணெய் மட்டும் ஆட்டி தரீங்க? எண்ணெய் மட்டும், ஆயில் மட்டும் ஆட்டி தரோம். கொஞ்சம் எண்ணெயோட ரேட்லாம் சொல்லுங்களேன். நல்லெண்ணெய் 380, க்ரௌண்ட் ஆயில் 280, கோகோனட் ஆயில் 320. நாட்டு சக்கரை இருக்குது, 1 kg 110, நெய் 750 வரும், பியூர் நெய், பசு நெய். இப்போ ஆன்லைனில் டெலிவரி பண்ணுவீங்களா கேட்குறவங்களுக்கு? ஆன்லைனில் டெலிவரி பண்ணலாம் மேடம். ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்குது, 2 லிட்டர் மினிமம், 3 கிலோமீட்டர் 2 லிட்டர் மினிமம் டோர் டெலிவரி ஃப்ரீ. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொரியர்லேயே அனுப்பலாம், கொரியர் சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு. உங்களோட கடையோட எண்ணெயோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? எண்ணெயோட குவாலிட்டி தரமாக இருக்கும் மேடம், சுத்தமாக இருக்கும். மற்ற கடையை விட ரேட்டு அதிகமாக இருக்கும். நாங்கள் நாட்டு கடலை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், குஜராத் கடலை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் ரேட்டு தான், ரேட்டு ஒரு வேரியேஷன் வரும், ரேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தரமாக, தரத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, சுத்தமாக இருக்கும். இப்போ மொத்த ஆர்டராக வந்து என்ன கேட்குறாங்க? நிறைய லிட்டர்ஸ், அவங்களுக்குலாம் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி தருவீங்களா? கொடுக்கலாம், ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்கலாம். லிட்டருக்கு 10 ருபீஸ் இல்லை 5 ருபீஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 15 லிட்டர் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷாப்புள்ளற வந்தோம். பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு எண்ணெய் எப்படி ஆட்டினாங்க, ஒரிஜினலான எப்படி மரத்துக்கு எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கடலெண்ணெயில் வந்து உங்களுக்கு இவங்க நாட்டு கடலை யூஸ் பண்ணுறாங்களாம், அதனால் டேஸ்ட் வந்து சமையலுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. ஸ்வீட்லாம் செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா. ரொம்ப நாளைக்கு அந்த எண்ணெயும் ஒரு 6-7 மாதத்துக்கு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. கெட்டுப்போகாதான், ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால தான் ஒரு மற்ற கடையை விட ஒரு 10 ரூபா கூட இருந்தால் கூட ஒரிஜினல் தராங்களாம். நீங்க உங்களுக்கு வேணும்னா இந்த கடையோட நம்பர் இங்க கொடுத்திருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் எல்லாமே கொடுத்திருப்பேன், நேர்லயும் வந்து வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆன்லைன்ல தான் டெலிவரி வேணும்னாலும் அதுவும் அவங்க பண்ணி தராங்க. சென்னை லட்சுமி நகர் போரூர்ல தான் இருக்குது இந்த கடை. நம்ம GK சினிமா தியேட்டர் பக்கத்துல தான் இந்த கடை இருக்குது. நீங்க வேணா வந்து நேர்லயே விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி இப்ப தீபாவளி எல்லாம் வரப்போகுது, அதுக்கெல்லாம் நல்லாவே இங்க வந்து தரமான எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணி பலகாரம் செஞ்சுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.